ஹலோ காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு டாப் டென்ஸ் தமிழ் சேனல். டாப் டென்ஸ் தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஒவ்வொரு நாளும் பல வித்தியாசமான தகவல்களை வீடியோ வடிவில் பார்க்க வேணும்னா டாப் டென்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நாம் ஆடி கார் பற்றிய 15 தகவலை பார்க்க போகிறோம். ஆடி அப்படின்னாலே ஒரு கெத்து தாங்க. சினிமாலேயும் சரி, நிஜ வாழ்க்கையிலையும் சரி, ஆடி கார்னாலே ஒரு கெத்து தான். எவ்வளோ பெரிய மில்லியனராக இருந்தாலும் சரி, ஒரு ஆடி கார் வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஆடி காரை பற்றிய 15 சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்பர் 1, ஆடியோட லத்தீன் வார்த்தை ஹியர். ஆடி கார் கம்பெனியோட ஃபவுண்டர் அகஸ்டஸ் காஸ் இவர் 1899 ஜெர்மனியில் ஆடி கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனியை தொடங்கினார். இவர் இந்த கம்பெனியை தொடங்கும் போது ஆடின்னு பேர் வைக்கிற ஹார்ஸ் மொபைல்ஸ் அப்படின்னு தான் பேர் வச்சுருந்தார். இந்த ஹார்ஸுங்கிற வார்த்தைக்கு பதிப்புரிமை கிடைக்காததால் இந்த வார்த்தையை ஜெர்மன் அர்த்தமான ஆடி அப்படின்னு அவரோட கம்பெனிக்கு வச்சிட்டார். நம்பர் 2, ஆடி லாகோ 4 கம்பெனியோட சிறப்பம்சங்களை பிரதிபலிக்குது. ஆடி காரோட 4 வளையம் கொண்ட சிம்பல்ஸ் ஆட்டோ யூனியனோட 4 கம்பெனியோட பேரை குறிக்குது. ஆடி, டிகேடபிள்யூ, ஹார்ஸ், ஒன்டீரா எனப்படும் 4 கம்பெனிகளை தான் இந்த 4 வளையங்களும் குறிக்குது. நம்பர் 3, ஆடி கார் கம்பெனியோட ஃபவுண்டர் மெர்சிடிஸ் பென்ஸ் கம்பெனியில் கார் பென்ஸோட வேலை பார்த்துருக்காரு. ஆடி கார் ஃபவுண்டரான ஆகஸ்ட் கார்ஸ் கார் பென்ஸோட கம்பெனியில் வேலை பார்த்துருக்காரு. கார் பென்ஸ் யாருன்னு கேட்குறீங்களா? முத முதல்ல காப்புரிமை பெற்ற 3 மற்றும் 4 சக்கர வாகனங்களை தயாரித்தது இவரோட கம்பெனி தான். இப்போது கார் மேனுஃபேக்சரிங் துறையில் முன்னிலையில் இருக்கிற மெர்சிடிஸ் பென்ஸ் தான் அந்த கம்பெனி. ஆரம்பத்தில் கப்பல் கட்டும் பணியிடங்கள் வேலை பார்த்த ஹார்ஸ் 1879 கார்ல் பென்ஸோட மெர்சிடிஸ் பென்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்துருக்காரு. நம்பர் 4, ஆடி தான் முதல்ல கிராஷ் டெஸ்ட்டை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஒரு கார் எவ்வளோ விலையுறந்ததாக இருந்தாலும் சரி, அதில் பயணம் செய்வர் எவ்வளோ அனுபவசாலியாக இருந்தாலும் விபத்துக்கள் வருவது சகஜம். ஆனாலும் அந்த விபத்துக்களை ஓரளவு தடுக்கும் சக்தி காருக்கு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த கிராஷ் டெஸ்ட். அந்த கிராஷ் டெஸ்ட்டை முதல்ல ஆடி கார் தான் செஞ்சு பார்த்துருக்காங்க. 80 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி கார் கிராஷ் டெஸ்ட் எல்லாம் ஆடி கார் செஞ்சுட்டு வராங்க. நம்பர் 5, மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஆடி கார் 2003 வெளியான ஆடி லீமேன்ஸ் கான்செப்ட். இருக்கிறதுலேயே விலையுறந்த ஆடி கார் 2003 உருவாக்கப்பட்டது. இதோட பெயர் லீமேன்ஸ் கான்செப்ட். இதோட தற்போதைய மதிப்பு சுமார் 32 கோடி ரூபாய். 2003 ஆடி தன்னோட முழு உழைப்பில் இந்த காரை உருவாக்கியிருக்கு. இந்த காரில் 5 லிட்டர் V10 என்ஜின் இருக்கிறதால இது முழுசாக 610 பிரேக் ஹார்ஸ் பவரை உற்பத்தி பண்ணுது. அதனால் இந்த காரால் 340 கிலோமீட்டர் வேகத்தில் டிராவல் பண்ண முடியும். இந்த காரோட மாடலை வச்சு தான் 3 வருஷம் கழித்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான காரை உருவாக்கியிருக்காங்க. அதுதான் ஆடி R8. நம்பர் 6, ஆடி டி டைப் கார் தான் இதுவரை உருவாக்கப்பட்டதிலேயே ரொம்ப அரிதான கார். 1930களில் 2ம் உலகப் போர் காலத்தில் அடால்ஃப் ஹிட்லர் இந்த வகை கார்களை போர்களுக்கு பயன்படுத்தும் வகையில் போர்ஷி கம்பெனி ஃபவுண்டர் ஃபெர்டினால் போர்ஷிக்கு ப்ரோக்ராம் செய்ய சொன்னார். அதுக்கப்புறம் இதோட அடுத்த மாடலான ஆடி A-Type வெளிவந்தது. இந்த வகை கார்கள் வெறும் 5 தான் தயாரிக்கப்பட்டுள்ளது. 2007 இந்த வகை காரில் ஒன்றை இயலமிட்டிருக்காங்க. அந்த கார் சுமார் 77 கோடி ரூபாய்க்கு ஒருவர் வாங்கியிருக்காரு. நம்பர் 7, லீமேன்ஸ் கான்செப்டில் ஆடி தான் 2வது இடத்துல இருக்குது. லீமேன்ஸ் எனப்படும் பாரம்பரிய 24 மணி நேர ரேஸ்களில் ஆடி கார் தான் 2ம் இடத்துல இருக்குது. தொடர்ந்து 24 மணி நேரம் கார் ஓட்டி ரேஸ் நடத்தப்படும் இந்த ரேஸ்களில் போர்ஷி கார் முதலிடத்தில் இருக்குது. 80 வெற்றிகளை போர்ஷி கார் தான் வச்சிருக்கு. 30 வெற்றிகளை ஆடி கார் வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டீசல் சக்தி மூலமாக இயங்கும் என்ஜினை பயன்படுத்தி வெற்றி பெற்ற முதல் கார் இந்த ஆடி தான். போர்ஷின்னா என்னன்னு தெரியாதவங்க இன்னொரு வீடியோவில் நம்ம போர்ஷியை பற்றி பார்க்கலாம். நம்பர் 8, ஆடி தான் முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் காரை உருவாக்குச்சு. அந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட கார்கள் எல்லாமே ரைட் சைட் ஸ்டியரிங் மூலமாக இயங்குபோது தான். ஆனால் முதல்ல 1921 ஆடி முதல் இடது பக்க ஸ்டியரிங் வீல் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தியது. கார் கண்டுபிடிக்கப்பட்டு 60 வருடங்களுக்கு பிறகு ஆடி கார் தான் இடது பக்க ஸ்டியரிங் சிஸ்டத்தை உருவாக்கியது. நம்பர் 9, ஆடி மேனுஃபேக்சரிங் கம்பெனி 2ம் உலகப் போர் காலத்தில் முற்றிலுமாக சிதைக்கப்பட்டது.
பெரும் நாசத்தை ஏற்படுத்திய இரண்டாம் உலக போர் காலத்தில் ஆடி கம்பெனியில் சுமார் 20,000 பேர் வேலை பார்த்துருந்தாங்க. ஹிட்லரின் நாசிப்படைக்கும் சோவியத் ரஷ்யாவுக்கும் இடையில் சிக்கிக்கொண்ட ஆடி ஃபேக்டரி இரண்டாம் உலக போர் காலத்தில் டோட்டலாக சிதைக்கப்பட்டது. அப்படி சிதைக்கப்பட்டாலும் கார் ட்ரேட் மார்க்கெட்டில் இன்னைக்கு மெர்சிடிஸ் பென்ஸுக்கு அடுத்தபடியாக ஆடி கார் தான் இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிடத்தக்கது. நம்பர் 10, குவாட்ரோ சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தியது ஆடி கார் தான். 1980களில் கார்களில் ஒரு புதுவிதமான சிஸ்டம் பொருத்தப்பட்டது. அதுதான் ஃபோர் வீல் குவாட்ரோ சிஸ்டம். குவாட்ரோ சிஸ்டம் அப்படின்னா நான்கு வீல்களும் தனித்தனியாக சுழல முடியும், தனித்தனியாக ஏறி இறங்கவும் முடியும். இந்த சிஸ்டம் மலைப்பாதைகள் வாகனத்தை ஓட்டவும் சேறு நிறைந்த இடங்கள் வாகனத்தை செலுத்தவும் பயன்படுது. இதை உருவாக்குனது ஆடி மேனுஃபேக்சர்ஸ் கம்பெனி தான். இந்த குவாட்ரோ சிஸ்டம் தான் கார் எவ்வளோ வேகத்தில் போனாலும் டேனிங்கில் திரும்பும் போது கார் கவிழாமல் பாதுகாக்குது. நம்பர் 11, ஆடி ஆரை தயாரிக்க ரொம்பவே அனுபவசாலியான ஒர்க்கர்ஸை தான் ஆடி கம்பெனி அலோவ் பண்ணுது. ஆடியில் உருவாக்கப்பட்டதிலே எக்ஸ்பென்சிவ் கார் தான் ஆரைட். இந்த கார் 500 உதிரி பாகங்களால் உருவாக்கப்படுது. இதை உருவாக்குறதுக்கு 5 நாட்கள் தேவைப்படுது. ஆனால் ஒரு நார்மலான டொயோட்டா காரை உருவாக்க வெறும் 13 மணி நேரம் போதுமானது. இவ்வளோ எக்ஸ்பென்சிவான காரை தயாரிக்க பல வருஷம் அனுபவம் பெற்ற ஒர்க்கர்ஸ் தான் இவங்க அலோவ் பண்ணுறாங்க. நம்பர் 12, ஆடி நியூயார்க் யாங்கர்ஸ் டீமோட ஆஃபீஷியல் பார்ட்னர். நியூயார்க் யாங்கர்ஸ் எனப்படுவது பேஸ்பால் டீம் ஆகும். நியூயார்க் யாங்கர்ஸ் எனப்படும் பேஸ்பால் டீம் ஆடி காரோட பார்ட்னர் டீம் தான். 2009 நியூயார்க் யாங்கிஸ் டீமை ஏலம் எடுத்துக்கொண்டு மொத்த ஸ்பான்சர்ஷிப்பையும் அந்த டீமுக்கு ஆடி கார் கம்பெனி தான் வழங்கிட்டு வருது. நம்பர் 13, ஆடி தான் புது விதமான ஹெட்லைட்ஸையும் டெயில் லேம்ப்ஸையும் அறிமுகப்படுத்துது. ஆடி ஒரு புது விதமான டெக்னாலஜியை இந்த வருஷம் 2017 வெளியிடப் போகுது. அது என்னன்னா மேட்ரிக்ஸ் ஓஎல்இடி எனப்படும் டெயில் மற்றும் ஹெட்லைட் தான். கடல் அலைகள் போல சுழலும் வகையில் பார்க்க தோன்றும் இந்த டெயில் லேம்ப்களை ஆடி தான் முத முதல்ல வெளியிடப் போகுது. இந்த சிஸ்டம் மூலமாக காரோட ஹெட்லைட், டெயில் லேம்ப், டூனிங் லைட், இண்டிகேட்டர், இன்டீரியர் மற்றும் ஆடி லோகோ எல்லாமே கவர்ச்சியான முறையில் மாறப்போகுது. நம்பர் 14, ஜெர்மன் கார்களிலே 2வது பெயர் பெற்ற கார் ஆடி தான். முதலிடத்தில் மெர்சிடிஸ் பென்ஸ் இருந்தாலும் 170 வருடங்களுக்கு மேலாக ஆடி தான் 2வது இடத்தை தக்க வச்சுட்டு இருக்கு. இந்த கம்பெனியில் வருஷத்துக்கு 60 பில்லியன் US டாலர் சியான் பண்ணுது. உலகத்தில் இருக்கிறதுலேயே சிறந்த 36வது வேல்யூபிள் கார் இதுதான். அது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு 2 மில்லியன் கார்களாக இந்த நிறுவனம் வெளியிடுது. இதில் A4 மற்றும் A6 வகை தான் அதிகம். நம்பர் 15, ஆடி நிறுவனம் 2017 ஒரு ரோபோட்டை நிலவுக்கு அனுப்ப போகுதான். $30 மில்லியன் செலவில் இந்த விண்வெளி வாகனம் தயாராகிட்டு வருது. வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு பிரைவேட் நிறுவனம் நிலவுக்கு விண்வெளி வாகனத்தை அனுப்புவது இதுதான் முதல் முறை. இதை தயாரிக்க 60 ஆடி என்ஜினியர்கள் 1 வருட உழைப்பில் உருவாக்கியிருக்காங்க. இந்த ரோவரை 2017 ஆடி அனுப்ப முடிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான தமிழ் நடிகர் இந்த ஆடி நிறுவனத்தோட விலையுயர்ந்த மாடலான ஆரைட் காரை வச்சிருக்காரு. அது யாருன்னா சியான் விக்ரம் தான். ஓகே காய்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ சம்மந்தமான சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல ஆச்சரியமான தகவல்களை வீடியோ வடிவில் அறிய வேண்டும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாப் டென்ஸ் தமிழ் சேனல். ஏதாவது தகவல் வீடியோ வடிவில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணி ரிக்வஸ்ட் கொடுங்க.